என்னோட ப்ரெடிஷன் தப்பா இருக்கலாம், பட் உங்களோட ப்ரெடிஷன் கரெக்ட் தானே? மனுஷன் தோன்றின காலத்துல இருந்தே எண்ணெய் எடுக்க மரச்சக்கை தான் பயன்படுத்திருக்கான். அதான் அம்மணி நாட்டு மரச்சக்கெண்ணெய். இந்த சுவைக்கு எந்த சுவையும் ஈடாகாது, ஏன்னா இது இயற்கையின் சுவை. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதுதான் நம்மளோட எண்ணெய், நமக்கான எண்ணெய். அம்மணி நாட்டு மரச்சக்கெண்ணெய். வணக்கம், நான் சந்திரா துரோணாச்சாரிய, எஸ்டி எம்பையர் வணங்கும் பிக் பாஸ். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, கொய்யால் ஆம் வாட்சிங் யூ. டே நம்பர் 103 இருக்கும். இந்த டேல முக்கியமான ரெண்டு பிரமுகர்கள் வந்திருக்காங்க. அது ஒண்ணு யார் பாத்தீங்கன்னா, சிவானி, இன்னொன்று சுரேஷ் தத்தா. நீங்க வந்து சொன்னீங்க வரமாட்டாருன்னு, பார்த்தா இப்போ வீட்டுக்குள்ள இருக்காரு. அப்ப என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டா, அவர் ட்விட்டர் பண்ணது உண்மைதான், இந்த வீட்டுக்குள்ள அவர் அழைக்கப்படலன்னு, பட் கடைசி நாள் தான் அழைச்சிருக்காங்கன்னு அந்த ஒரு விஷயத்த வந்து தெளிவா சொல்லியிருந்தார். அது இந்த சிவானியும் கடைசி நாள் தான் கூட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்புறதுதான் அவங்களோட ஐடியாலஜிஸா இருக்கு. இது பிக் பாஸோட ஐடியாலஜிஸ், இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. என்னோட ஆதிலையும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ட் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கே கூடாது. வந்திருந்தா கண்டிப்பா கேம் மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே நேரத்தில் நிறைய பேரோட மைண்ட் வந்து மெனிபுலேட் பண்ணுவாங்க, உள்ளுக்கு இருக்கிற கேமோட சாரிஸ் இது மாத்துறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இந்த ஆறு பேர் தனிச்சு விட்டு இருக்கலாம், அவங்களோட சுயேட்சையான ஒரு ஐடியாலஜி வழியாக சில விஷயத்தை செஞ்சிருப்பாங்க. அதே நேரத்தில் பெட்டி வரும்போது மேபி ரியோ முதலே தூக்கிட்டு போயிருக்கலாம், இல்லாட்டி இந்த பொட்டி வந்து பாலா கூட தூக்கிட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வார்த்தைகளை ஊத ஊத, ஓ இப்படிதான் தெரியுது, இப்படிதான் ப்ராஜெக்ட் பண்ணுதுன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கற்பனை வந்துருச்சு. அதே நேரத்தில் வெளியே இருக்கிற பார்வையை அவங்க வெளியே வந்து பார்த்த பிறகுதான், நான் கரெக்டா கேம் விளையாண்டுருக்கா, நான் தவறா கேம் விளையாண்டுருக்கா, நான் இந்த இடத்துல சரியா தான் பேசியிருக்கா, மக்களோட ஜட்மெண்ட் எப்படி இருக்கு, நான் இந்த இடத்துல பேசுறதுக்கு காரணம் என்னன்னு அவங்களுக்கு தெரிய வரும். பட் உள்ளுக்கு இருந்த கண்டஸ்டன் வெளியே பார்த்த பிறகு வீட்டுக்குள்ள வந்துட்டு, உன்னை இப்படித்தான்டா பாக்குறாங்க, இந்த கேம்ல இப்படித்தான்டா நீ விளையாண்டு இருக்க, இந்த கேம்ல நீ சரியாவே விளையாடலடா, இப்படித்தான்டா எல்லாரும் பேசுறாங்க, நீ இந்த இடத்துல கரெக்டா விளையாண்ட, ஆனா மக்கள் இப்படி உன்னை தப்பா பாக்குறாங்க. காரணம், நம்மளாம் ஒரு கேங்க, நம்ம எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு ஊதி 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 அவங்களோட மூட்டே வேற மாதிரி மாறிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொங்கல் நிகழ்ச்சி கொண்டாடணும்னு யாரும் அழுவு கிடையாது. அந்த ஆறு பேர் தனிச்சு விட்டுருக்கலாம், கண்டிப்பா அவங்களுக்குள்ள பேக்கேஜ் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மக்கள்கிட்ட எப்படி ஓட்டிங் திருப்பி ரைஸ் ஆஃப் பண்றதுக்காக ஒரு ஐடியாலஜி செஞ்சிருப்பாங்க. அது நம்ம பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும். பட் இது இந்த வீட்டுக்குள்ள இவங்களை வர வச்சு சுவாரஸ்யத்தை மெருக்கு விட்டுற மாரி முடிஞ்சு போன டாஸ்க் திருப்பி 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 செஞ்சு அது இரிட்டேட்டிங் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க முடிச்சு. இப்ப இந்த விஜய் டிவியில ஒரு சீரியல் வந்து அதோட மூட்டு இல்லாட அதோட டிஆர்பி ரேட்டிங் இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, கண்டிப்பா இன்னொரு சீரியல் மேல அதோட டிஆர்பி ரேட்டிங் அதிகமா இருக்கும். அதனால மகா சங்கமம் ஒரு சீக்குவல் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி சீக்குவல் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி சொல்லலாம். எல்லாம் முடிஞ்சு போன பிறகு எல்லாரும் திருப்பி வர வச்சு, வாவ், பயங்கரமான டிஆர்பி ரேட்டிங் ஏத்திருமே, சனம் இஸ் பேக், அனிதா இஸ் பேக், சிவானி இஸ் பேக், நம்ம சுரேஷ் தாத்தா இஸ் பேக், லவ் பேக் இஸ் பேக் அப்படின்னு சொல்ற ஒரு கிரைட்டீரியால செய்யும் போது கண்டிப்பா நல்ல டிஆர்பி ரேட்டிங் ஏறி இருக்கும். ஆனா அதே அளவுக்கு இந்த 100 நாளைக்கு வீடியோ வீடியோ பார்த்துருக்கோட மக்களோ ஓட்டிங் போட்ட மக்களுக்கும் இரிட்டேட்டிங் மூமெண்ட்ஸ் தான் இருந்திருக்கும். இப்ப நேரம் ஒரு இன்னொரு விஷயத்துக்கு வந்துடும். என்ன இப்ப ஆரி ஜெயிக்க போறேன்னு சொல்லி இருந்தேன், இதுக்கு முன்னாடி சோம் ஜெயிக்கிறேன்னு சொல்லி இருந்தேன், அப்படியே அந்தர பல்ட்டி அடிக்கிறேன். இப்ப வரைக்கும் நான் அந்தர பல்ட்டி அடிக்கவே கிடையாது. அப்படி நான் அந்தர பல்ட்டி அடிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க டே ஒன்ல இருந்து ஃபாலோவரா இருக்க மாட்டீங்க. இப்ப உங்க பார்வையிலேயே சொல்றேன், உங்களுக்கு ஒரு கண்டஸ்ட் பிடிச்சிருக்கு, அவர் ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அது தப்பே கிடையாது. இப்ப ஒரு ஃபுட்பால் டீம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஃபுட்பால் கோச்சே நம்மளுக்கு பிடிக்காடி கூட அதுல விளையாடுற பிளேயர்ஸ் மட்டமா ஆண்டா கூட நம்ம பிடிச்சமான ஒரு ஃபுட்பால் டீம் எப்படி சப்போர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நீங்களும் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆரி சில இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு, அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ஆரி சில இடத்துல நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, அதையும் நான் தூக்கி வச்சு பேசியிருக்கேன். இதே மாதிரி கிரைட்டீரியா பாலா சில இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு, அதையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். பாலா சில இடத்துல நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, அதையும் நான் தூக்கி வச்சு பேசியிருக்கேன். எல்லாருக்கும் சமமான தரமான ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்கேன். யார் அந்த அன்னைக்கு அந்த கேம்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே அட்டிடியூட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு அதே ஐடியாலஜிஸ் வந்து கொண்டு திணிக்கிறாங்களோ அதே ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றாங்களோ அவங்கள பத்தி உயர்ந்து பேசியிருக்கேன். வந்து அர்ச்சனை விளையாடுற கேம் சரியில்லாட்டி கூட அர்ச்சனை சில இடத்துல வந்து பயங்கரமா ஓங்கி விளையாண்டுருக்காங்க, அவங்களுக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் இருக்கேன். இப்போ உங்களை சில பேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொண்டேஷனை பிடிச்சிருக்கு, அதனால அவர் செய்கிற தப்பு வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேது. ஆளுங்க எடுத்து சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க, அந்த ஆர்கியூமெண்ட்க்கு உண்டான பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்வீங்க, கண்டிப்பாக வேற வேற ரிவ்யூவில் எடுத்து பார்ப்பீங்க, இல்லை உங்களோட சொந்த கருத்தை எடுத்து வைப்பீங்க. அப்பயும் நீங்கள் வேற வேற ரிவ்யூஸில் இருக்கிற கருத்துக்களை உங்களால் எடுத்துக்க முடியலன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களை ஆதங்க தெரிவிப்பீங்க. அது காமனாக ஒருத்த மேலே வச்சிருக்க அன்பும் ஒருத்த மேலே வச்சிருக்க பாசமும் இப்படி தான் உங்களை செய்ய சொன்னோம். இப்போ இந்த கேம் ஆடுறதுக்கே ஒரு கிரைட்டீரியா இருக்கு. இந்த கிரைட்டீரியா என்னன்னா, இவங்களை வச்சு எப்படி நான் சம்பாதிக்க போறேன், இவங்களை வச்சு எப்படி நான் மார்க்கெட்டிங் பண்ண போறேன், இவங்களை வச்சு எப்படி நான் திருப்பி பணத்தை எடுக்க போறேன் தான் அவங்களோட ஐடியாலஜிஸ். இப்போ இந்த டோட்டல் கேம் ஷோ உங்களோட ஓட்டு இல்லாம நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், கண்டிப்பா பயஸ் இருந்திருக்கும். எப்படின்னா, எனக்கு தேவைப்படுற கண்டஸ்டன்ட் தான் நான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு எண்ட மஷே கேம் நடந்திருப்பாங்க. இங்க மார்க்கெட்டிங் ஒன்று கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா, நீங்க அங்கங்க பாப்பீங்க, வசந்தம் கோ, உதயம் பச்சரிசி, இந்த மாதிரி விளம்பரங்களுக்கு உண்டான மார்க்கெட்டிங் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள வச்சு சமைக்க சொல்லுவாங்க, அவங்கள வச்சு ஜட்ஜ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன நடக்கும், எண்ட
பொக்கமோன் ஷைன் வாரியாக ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மக்கள் மத்திக்குள்ள வந்துருச்சு. சோ அவங்களுக்கு தேவைப்படுற டார்கெட்ஸ் இந்த ஓட்டிங்கோட கணக்கை வச்சுக்கிட்டு பாருங்க இந்த கண்டெஸ்டன்ட் கிட்ட இவ்வளவு ஓட்டு இருக்கு, இவரை வச்சு நீங்க சமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இவரை வச்சு இந்த கேம் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவரோட பிரைஸ் இவ்வளவு. அப்போ உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பா டீலை முடிச்சுக்கலாம், அந்த ப்ராடக்ட கொண்டு வாங்க, நம்ம வீட்டுக்குள்ள அனுப்புறோம், அவங்கள செய்ய சொல்றோம், உங்களுக்கு தேவைப்படுற மார்க்கெட்டிங் கொடுத்துரும். இதுதான் எண்டமோன் ஷைன் நடத்துற ஒரு கேம். ஆனா இதுல இருந்து வெளியே இருக்கிற கண்டெஸ்டன் எப்படி பார்ப்பாங்க, ஏய் என்னோட தலை சமைக்கிறாண்டா, என்னோட தலைவி பயங்கரமா கொளுத்துறாடா, ஜட்மெண்ட் பண்றாடா, சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. இந்த மார்க்கெட்டிங்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறது தான் இந்த ஓட்டர் சொல்லலாம். எப்படியாச்சும் என் தலைமை தேய்க்கணும், இந்த கேம்ல என்ன வேணா என் தலைமை செய்யட்டும், கண்டிப்பா தேய்ச்சிருவாங்க. என்னோட கணிப்பு படி முன்னால இருக்கிற சீசன்ல இருந்து எடுக்கும் போது கண்டிப்பா சோமு தான் டைட்டில் வினர் ஆக்கிறதுக்காக முடிவு பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த முடிவை யார் நிர்ணயிக்கிறாரா, ஓட்டர்ஸ் ஆகிய நீங்க. இந்த அனலைசர் இந்த கேம் எப்படி தான் நடக்குது, இதுல யார் வின்னர் ஆக போறாங்க, நான் அது வந்து கணிச்சு சொல்றேன். ஆனா இந்த கேம் யார் கையில இருக்கு, யார் எலிஜிபிளா வின்னர் ஆக போறாங்கன்னு மக்கள் வழியாக தேர்ந்தெடுத்த ஒரு கண்டெஸ்டன்ட் பத்தியும் சொல்லியிருக்கேன். அப்போ கடைசி வரைக்கும் நான் சொல்றது சோம் தான் டைட்டில் வின்னர் ஆக போறாருன்னு. சோ அதுக்குன்னு நான் முடிவு மாத்திக்கணும் அவசியம் இல்லையா, என்னோட ப்ரெடிக்ஷன் அது என்னோட ப்ரெடிக்ஷன், உங்களோட விசுவாசம் உங்களோட ப்ரெடிக்ஷன் அது உங்களோட ப்ரெடிக்ஷன், நான் தப்பு இது சொல்ல கிடையாது. இப்போ யாருமே சீட்டு தாள் வாங்கும் போது இன்னைக்கு அடிக்க போற நம்பரோட சீட்டு தாள் யாருமே வாங்க கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற அந்த நாலு நம்பர் தான் இன்னைக்கு அடிக்க போதுன்னு எடுப்பாங்க. இன்னைக்கு ஏற போற நம்பர் யாரும் எடுக்க முடியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு என்ன நம்பர் ஏற போதுன்னு ஒரு கல்குலேஷன் வழியா தான் வரும், ஒரு பேட்டர்ன் வழியா தான் வரும், ஒரு டாட்டா வழியா தான் வரும், ஒரு அனலைஸ் வழியா தான் வரும். சோ அந்த அனலைஸ் வழியா தான் நான் சோம் தேய்ப்பேன் சொல்லியிருக்கேன். இப்படி டிக்கெட் டு தி ஃபைனல் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சோம் அடிப்பாரு சொன்னாரோ அதே மாதிரி நான் கணிச்ச மாதிரி அடிச்சுச்சோ, அதனால நான் வந்து குடுக்குடுப்ப காரணம் இல்ல, இதை ஜோசியம் பண்ணி சொல்றதுக்கு. இது டாட்டா வழி நான் கல்குலேஷன் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன், அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட ப்ரெடிக்ஷன் கடைசி வரைக்கும் தப்பா இருக்க போறது இல்ல, உங்களோட ப்ரெடிக்ஷன் கடைசி வரைக்கும் தப்பா இருக்க போறது. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ப்ரெடிக்ஷன் விட்டு போட்டு விஜய் டிவி பரவாயில்ல பாலாக்கு தான் கப்பு தூக்கி கொடுத்துருவோமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா நீங்களும் எதுவும் செய்ய முடியாது, நானும் எதுவும் செய்ய முடியாது, வெளியே இருக்கிற மீடியாவும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து தனியாரோட கேம் ஷோ, பொதுமக்களோட கேம் ஷோ கிடையாது. நீங்க ஓட்டிங் எது வேணா பண்ணலாம், ஆனா ஓட்டிங் வழியாக நீங்க ப்ராடக்ட் பாய் பண்ணிருக்கீங்கன்னு எந்த ஒரு நிச்சயமே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, யாரும் உதயம் பச்சரிசி வந்து ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்டனுக்கு நாங்க ஒரு ஓட்டு கொடுப்போம்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் திரண்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சமான கண்டெஸ்டனுக்காக பல கிலோ வாங்குவாங்க. சோ அந்த ஓட்டிங்க மேனிபுலேஷனே பண்ண முடியாது, அந்த ஓட்டிங்க்கு கண்டிப்பா ஒரு டாட்டா இருக்கும், எத்தனை கிலோ எலோகேட் பண்ணிருக்கோம், இது யாரு வாங்குறாங்க, யாருக்கு அந்த ஓட்டு போகுதுன்னு கண்டிப்பா ஒரு டாட்டா கலெக்ஷன் இருக்கும். ஆனா நம்ம போடுறதோ ஆன்லைன் ஓட்டிங், இது 50 ஓட்டா இருக்கலாம், 100 ஓட்டா இருக்கலாம், இல்ல கள்ளத்தனமான ஓட்டா இருக்கலாம். இந்த ஓட்டை எப்படி வேணா டீபக் பண்ண முடியும், இல்ல எப்படி வேணா மேனிபுலேட் பண்ண முடியும், அவங்க யாருமே எடுத்து வெளியே காமிச்சதே கிடையாது இந்த டேட்டாவை. சோ அதனால ஓட்டிங் மேனிபுலேஷன் கண்டிப்பா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஆகையால் நீங்களும் நானும் அடிச்சுக்கிறதுல ஒரு புண்ணியம் இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் 6 வின்னர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லது, எனக்கும் அந்த ஆசை தான். பட் என்னோட அனலைஸ்ல இருந்து நான் வெளியாக கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் சோம் தான் டைட்டில் வினர் ஆகுது. பரவாயில்ல, அவர் கடைசியிலே இருந்துட்டு போனதுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல, அதனால நீங்க அதை பத்தி வெரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்களுக்கு பிடிச்சமான கண்டெஸ்டன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இறுதியா முடிக்கிறதுக்கு முன்னாடி சிவானி இந்த கேம் குள்ள வந்துட்டு பால பயங்கர லெவல்ல டார்கெட் பண்ணாரு. பாலா எப்ப சிவானியும் கேப்ரியல பேசலாம் கண்டிப்பா அவர் கேஸ் பண்ணி பேச மாட்டாரு, முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தான ஒரு டீல்ல முடிக்கத்தான் பாப்பாரு. அதனால சிவானி கேட்கற கேள்விக்கெல்லாம் பாலா வந்து தனிச்சு போய் நின்று இருந்தாரு. நான் இந்த மாதிரி விஷயம் சொன்னது உண்மை, ஆனா இந்த மாதிரி நோக்கத்துக்கு சொல்ல கிடையாது, இந்த மாதிரி கோணத்துக்கு சொல்ல கிடையாது, பட் எனக்கு அப்படிதான் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சிவானி சொல்ல சொல்ல ஒரு அடி மனசுல இறங்கி போயிட்டு என்னடா இது என்ன வச்சு வச்சு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு மனகுமரில் இருக்கிற மாதிரி பார்க்க முடிச்சு. ஆனா எப்ப சிவானி வரப்போறோன்னு சொன்னோடனே அவர் முகமே மாறி வேற லெவல பொலிவா இருந்துச்சு. அதை பார்க்கும் போது 80s வந்த கமல் சாரோட காதல் படம் மாதிரி இருந்துச்சு. செம்ம லவ்லியா இருந்துச்சு. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு இந்த கேம் ஷோ டோட்டலா முடிய போகுது, அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். சோ அந்தந்த கண்டெஸ்டன்ட் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போக போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டியை பயங்கரமான கிளீனான அளவுக்கு வச்சுக்கோம். கமெண்டிங் பண்ணும்போது பார்த்து கமெண்டிங் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் ஆட்டோமேட்டிக் பிளாக் இருக்கு, டைரக்டா உங்களை பிளாக் பண்ணிக்கிறோம். சோ தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, என்னோட சொசைட்டி நான் பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு கமல் சாரோட டே. சோ கமல் சார் வர்றது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சோ நீங்களும் அதை எக்ஸைட்டடா இருப்பீங்க. இன்னும் நான் முடிவு பண்ணாத ஒரு விஷயம் என்ன சொன்னா, நாளைக்கு மேபி நான் யூடியூப் லைவ் பண்ணலாம் நினைக்கிறேன். சோ இந்த கேம் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கும் போது லைஃபா வந்து சில விஷயத்தை வந்து அணிஞ்சு உங்ககிட்ட பேசிக்கலாம் நினைக்கிறேன். அப்படி அந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிவிக்கிறேன், யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக. சோ உங்களை நாளைக்கு வந்து நான் சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரியா, சைனிங் ஆஃப்.